ஹலோ விவஸ் வெல்கம் டு நதிங் பட் கிரிக்கெட். இந்த வீடியோ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இன்ஸ்விங் போடுறது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். இவ்வளோ நாள் வந்து இந்த வீடியோ போஸ்ட்போன் பண்ணது காரணமே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால தான். ஏன்னா என்னால் வந்து மீடியா பேஸ் போட்டு காட்ட முடியாது அண்டு நம்ம கண்டிஷன்ஸ்க்கு இன்ஸ்விங்கும் ஆகலை. பட் இப்போ ஏன் இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து வந்து இங்கிலாண்டில் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேர் மேட்ச் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இன்ஸ்விங் போலிங் வந்து லைக் நிறைய பேர் போடுறாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் வந்து இன்ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங் போத் சைடும் நல்லா ஸ்விங் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து நான் அந்த டெக்னிக் எப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா, நீங்கள் அந்த மேட்ச் பார்த்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ நான் இப்போ எடுக்கிறேன். ஸோ பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் த பெல் சிம்பிள். அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நீங்கள் உடனே பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஸோ இன்ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்கணும், ஓல்டு பாலா நியூ பாலா அப்படின்றது. ஓல்டு பால்னால் ஒரு சைட் கண்டிப்பாக ஷைன் இருந்தே ஆகணும். அதாவது இப்போ ஓல்டு பால் ஆக ஆக எப்பவுமே ஒரு சைடில் நீங்கள் வந்து ஸ்பிட் பண்ணியோ இல்லை ஸ்வெட் போட்டோ ஷைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சைட் ஷைன் இருக்கும், இன்னொரு சைடு வந்துட்டு ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பாலில் ஒரு டைப்பாக நீங்கள் இன்ஸ்விங் பண்ணலாம். அதே மாதிரி புது பால் இந்த மாதிரி நியூ பாலாக இருக்கிற பாலில் ஒரு டைப்பாக இன்ஸ்விங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நியூ பாலில் எப்படி இன்ஸ்விங் போடுறது அப்படின்னு சொல்லிடுறேன். நியூ பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஷைன் இருக்குது. ஸோ பால் வந்துட்டு யூஸ்வலாக பால் பார்த்தீங்கன்னா எந்த சைட் ஷைன் இருக்கோ அந்த சைட் தான் ஏரில் ஃபாஸ்ட்டாக போகும். பட் நியூ பாலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமும் ஷைன் இருக்குது அப்படின்றதுனால அந்தந்த போலரோட ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நேச்சுரலாக ஸ்விங் ஆகும். பட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்விங் தான் போடணும் அப்படின்னு நினைக்கும்போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ பாலில் கிரிப்பு வந்துட்டு வெளிப்பக்கமாக இப்படி இப்படி பிடிக்கணும். ஸோ இந்த டாமினன்ட் பார்ட் வந்துட்டு அதாவது சீம் வந்து டுவர்ட்ஸ் ஃபைன் லெக் இருக்கிற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த சைடு அதாவது பாலோட ஃபேஸ் வந்துட்டு இந்த சைடு ஜாஸ்தியாகவும் இந்த சைடு கம்மியாக, இது வந்து நிறைய எக்ஸ்போஸ் ஆகும் இது கம்மியாக எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ இப்படி ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஷைன் வந்துட்டு ஏரில் நிறையா வந்துட்டு உங்களுக்கு மீட் ஆகும். ஸோ வித் ஏர் இந்த சைடு ஃபாஸ்ட்டாக போகும், பால் ஆட்டோமேட்டிக்காக இப்படி உள்ளே ஸ்விங் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நியூ பாலில் இன்ஸ்விங் பண்ணி போடுறது. பட் நேச்சுரலாக அவங்களுக்கு ஆக்ஷன் இருக்குது, அதாவது அவங்க நேச்சுரலாகவே வந்து இப்படி வந்து இப்படி தான் போடுவாங்க அப்படின்னு இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து இன்ஸ்விங் ஆகும். பட் நியூ பாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்விங் தான் போடணும் அப்படின்னு நினைக்கும்போது பால் இப்படி சீமில் வச்சுட்டு ஃபிங்கர் ரெண்டு ஃபிங்கரையும் க்ராஸ் சீம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேஸாக க்ராஸ் சீம் பண்ணிவிட்டு ரிஸ்ட்டை காக் பண்ணி பால் வந்துட்டு இந்த மாதிரி போவிக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக மீடியம் பேசஸ் வந்து எல்லாருமே போடும்போது இப்படி தான் போடுவாங்க, போடும்போது பால் வந்துட்டு ரிவர்ஸில் தான் போகும். ஸோ ஆப்வியஸாக இந்த மாதிரி மூவ் ஆகி இன்ஸ்விங் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா நியூ பாலில் போடுறதுக்கு. அதே இது ஓல்டு பாலில் போடுறீங்க அப்படின்னா கன்சிடர் இந்த லீக்குன்னு எழுதியிருக்கிற சைடு வந்துட்டு தேஞ்ச சைடுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் இருக்கிற சைடு வந்துட்டு ஷைனிங்காக இருக்கிற சைடுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்விங் போடுறப்போ ஷைனிங்காக இருக்கிற சைடை வெளியில் வைக்கணும், இன்ஸ்விங்குக்கு வெளியில். ஸோ ஆப்போசிட்டில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் வந்து எந்த சைடு ஷைன் ஜாஸ்தி இருக்கோ அந்த சைட் தான் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ நீங்கள் வந்து இந்த சைடு ஷைனிங்காக இருக்கும்னு சொன்னேன். ஸோ இந்த சைடு வந்து வெளிப்பக்கமாக இருக்கும்போது பால் ஏரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இப்படி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இன்ஸ்விங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பவுமே இதை வெளிப்பக்கமாக வச்சுட்டு போட்டிங்கனாலே இன்ஸ்விங் ஆகும், நார்மலான கிரிப்பில் வச்சு போட்டிங்கனாலே இன்ஸ்விங் ஆகும். அதே இது இன்னும் நாங்கள் உங்களுக்கு நல்லா ஸ்விங் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நியூ பாலில் வந்துட்டு நீங்கள் கிரிப்பை வந்து க்ராஸாக பிடிச்சி இந்த சைடு டாமினண்ட்டாக வெளிப்பக்கமும் இந்த சைடு வந்துட்டு உங்களோட பாம்குள்ளேயும் வச்சு போடுறீங்களோ அதே மாதிரி இந்த ஓல்டு பால்லையும் ஷைனிங்கான சைடை வந்து வெளிப்பக்கம் வச்சுட்டு சீமை வந்து இப்படி க்ராஸாக பிடிச்சிட்டு ரிலீஸ் பண்ணி ரிஸ்ட்டை வந்து நல்லா ஃபர்மாக காக் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பால் வந்து வித் ஏர் இன்ஸ்விங் ஆகும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்விங் பண்ணணும். ஸோ இப்போ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லா மீடியம் பேசஸ்க்குமே நேச்சுரலாக ஸ்விங் ஆகும். அதை தவிர ஆஃப்டர்நூன் செஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஃபாஸ்ட் போலிங் போட்டு இன்ஸ்விங் பண்ணுற போலர்ஸ் அதாவது ஜேம்ஸ் ஆண்டர்சன் மாதிரி போலர்ஸை நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி கிரிப் பண்ணுறாங்க, எந்த சீம் பொசிஷனில் பால் போய் லேண்ட் ஆகுது. ஆப்வியஸாக உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டும்போது சீம் பொஷன்லாம் க்ளீனாக தெரியும். ஸோ எந்த சைட் ஷைன்லேருந்து போடுறாங்க எல்லாமே நீங்கள் க்ளீனாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இன்ஸ்விங் வந்து நல்லா மாஸ்டர் ஆகலாம். அண்ட் இந்தியன் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது வந்து நியூ பாலில் மட்டும்தான் பெருசாக ஸ்விங் ஆகும், ஓல்டு பாலில் நல்லா ஸ்விங் ஆகாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்விங் இவ்வளோ ஆகிறது வந்து ரொம்ப இம்பாக்ட் தராது, சின்னதாக ஸ்விங் ஆகும்போது தான் இம்பாக்ட் தரும். ஏன்னா நல்லா ஸ்விங் ஆகும்போது பீட் ஆயிடுவாங்க, இல்லைனா காலில் படும், இல்லை ஸ்டம்ப் விட்டு வெளில போயிடும், எல்பிடபிள்யூ கிடைக்காது. ஆனால் சின்ன ஸ்விங் ஆகி பேட்டை மிஸ் ஆகி பேடில் அடிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்தியன் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேசாக இன்ஸ்விங் ஆச்சுனாலே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் பிஃபோர் லீவிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் த பெல் சிம்பிள். அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நீங்கள் உடனே பார்க்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.